IMS பிகினர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு சேனலில் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் கம்போசர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஜே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்சிங் அண்ட் மாஸ்டர் ஒரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல் ஃபார்மெட் அப்படின்றது என்னென்னா, ஜஸ்ட்டு எல்லா ஃபைலோடையும் ஃபார்மெட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் PDF, வேர்டு, எக்ஸலு, அதே மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3GP, MP4. ஸோ அதே மாதிரி ஆடியோவில் பார்த்தீங்கன்னா வேவ் இருக்கும், MP3 இருக்கும், AMR. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறது தான் ஃபார்மெட்டு. இதில் ஆடியோ அப்படின்னு கேட்டகரியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன ஃபார்மெட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி கேட்டகரியில் அதை பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்போசராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆடியோ இன்ஜினியராக இருக்கட்டும், சவுண்ட் இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு நார்மல் பர்சனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல ஆடியோ ஃபார்மெட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நமக்கு தெரிஞ்சது MP3 எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அதை விட்டால் வேவ் தெரியும். ஸோ அதை விட்டால் WMA, நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே WMA ஃபார்மெட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம MP3 ஆர் வேவில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்ஸ்லாம் எப்படி தனித்தனியாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸி, செகண்டு லாஸ்லெஸ், தேர்ட் வந்து அன்கம்ப்ரஸ்ட், ஸோ கம்ப்ரஸ் பண்ணாதது. ஸோ இந்த 3 கேட்டகரியில் தான் டோட்டல் ஆடியோ ஃபார்மெட்டையுமே பிரிக்கிறாங்க. ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸி ஃபார்மெட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், லோஸ் டேட்டா இன் த ட்ரான்ஸ்மிஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது தான் லூசி ஃபார்மெட்டு. இதில் பார்த்திங்கன்னா தே டோன்ட் டீகம்ப்ரஸ் பேக். ஸோ இதை வந்து திரும்ப டீகம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் கம்ப்ரஸ் பண்ணிட்டா அந்த ஃபைல் அவ்வளோதான். ஸோ அதை வந்து நம்ம வேறு வேறு ஃபார்மெட்டில் வேணால் மாடிஃபை பண்ணி சேஞ்சிங் பண்ணிக்கலாமே தவிர டோன்ட் டீகம்ப்ரஸ், கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு, இன்ஜினியர்ஸு, ஸோ அதெல்லாம் அவங்களாம் ஃபைனல் அவுட்புட்டாக எடுக்கக்கூடிய ஃபைலாக இந்த லாஸி ஃபார்மெட் இருக்கும், சரியா? ஸோ அதே மாதிரி லாஸ்லெஸ் ஃபார்மெட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டீகம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ணியிருந்ததுன்னா அதனால் டீகம்ப்ரஸ் பண்ணி ஒரிஜினலுக்கு நம்ம கொண்டு வந்துட முடியும். ஸோ இது வந்து லாஸ்லெஸ் ஃபார்மெட்டு. ஸோ இதில் வந்து ஆடியோ ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே ஸோ ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மெட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து குவாலிட்டியான ஃபார்மெட்டு. ஸோ இதை தான் அவங்க வந்து ஃபைனலாக MP3 ஸோ வேறு ஏதாவது ஆடியோ ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா சைஸும் அதிகம். திஸ் ஃபைல் கேன் பி செவரல் டைம் லார்ஜர் தென் MP3. MP3 விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு இது வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மெட் ரொம்ப முக்கியமானது. அன்கம்ப்ரஸ்ட் திஸ் ஃபைல்ஸ் ரிமைன்ஸ் த சேம் சைஸ் ஃப்ரம் ஒரிஜினல். ஸோ ஒரிஜினல் ட்ராக்கு, நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதோட பேக்கப்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதோட சைஸை அப்படியே இதில் வரும், கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ எந்த ஃபார்மெட்டும் டேமேஜ் ஆகாது, எந்த ஃபைலும் பஃபர் ஆகாது. ஸோ அதே மாதிரி டோட்டலாக அன்கம்ப்ரஸ் பண்ணாமல் கொடுக்கறது இது இந்த ஃபார்மெட்டு. ஸோ இதுதான் எல்லா மியூசிக் கம்போசர்ஸ், ஆடியோ இன்ஜினியர்ஸு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வந்து ரா சாம்பிளாக கொடுத்து இதை தான் வந்து எடிட்டிங்கில், விஷுவல் எஃபெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இதை தான் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மிக்சிங்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியும் பார்த்தாச்சு. இந்த 3 கேட்டகரியில் என்னென்ன ஃபார்மெட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ லாசி ஃபார்மெட் என்னென்ன அப்படின்னு முக்கியமானது. இப்போ ஃபார்மெட் பார்த்திங்கன்னா கடல் மாதிரி இருக்கும். இப்போ லாசி ஃபார்மெட்டே ஒரு 10-20 இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு முக்கியமானது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு MP3. MP3ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து மோஸ்ட் பாப்புலர் லாசி ஃபார்மெட், ஃபைனலாக கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு கொடுக்கறது. ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா MPEG-1 ஆடியோ லேயர் 3. ஸோ இதெல்லாம் ஷார்ட்டாக MP3 அப்படின்னு சொல்கிற நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா AA3. இது வந்து அட்வான்ஸ் ஆடியோ கோடிங் ஆர் AAC5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் பேசிக்காக பார்த்திங்கன்னா MPEG-4 AAC அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபார்மெட்டு எக்ஸ்பென்ஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா லிட்டில் ஸ்பேஸு, குட் ஃபார் ஸ்ட்ரீமிங். இது வந்து ரொம்ப பெரிய சைஸ்லாம் எடுத்துக்காது, கொஞ்சம் சைஸ் தான் எடுத்துக்கும். அதேமாரி ஸ்ட்ரீமிங் அப்படின்றதுக்கு ஜஸ்ட்டு டேட்டா ஃபார்மெட்டு கன்வெர்ட் பண்ணுறது இல்லை டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபார்மெட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வந்து எல்லா மொபைல் டிவைஸ்க்கும் இது சப்போர்ட் ஆகும். MP3யும் எல்லா மொபைல் டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். இது வந்து OGG வேர்ப்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆடியோ ஃபார்மேட் தான். நம்ம லூப்ஸு அந்த மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப ரொம்ப கம்மியான சைஸில் கம்ப்ரஸ் ஆகும், நமக்கு ஸ்பேஸும் அதிகமாக கிடைக்கும். டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, மெயில் பண்ணுறதுக்கு, ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ஃபார்மெட் நமக்கு யூஸ் ஆகும். பட்டு இந்த மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சைஸ் எடுத்துக்கும், பட்டு ஒரிஜினல் குவாலிட்டியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இதுக்கு லாசி ஃபார்மெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்லெஸ் ஃபார்மெட். லாஸ்லெஸ் ஃபார்மெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதில் முக்கியமானது ரெண்டு, FLAC, ALAC. ஸோ FLAC வந்து ஃப்ரீ லாஸ்லெஸ் ஆடியோ கோட்ஸ். ஸோ அதாவது லாஸ்லெஸ் ஃபைல், கம்ப்ரஸ் பண்ண ஃபைலு, பட்டு அதோட ஆடியோ குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து FLAC அப்படின்னு சொல்கிறாங்க. ALAC-ங்கிறது ஆப்பிள் ஃபார்மெட், மேக்கு, ஸோ ஐபோடு, ஸோ அந்த மாதிரி ஃபார்மெட்ஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது. ஆப்பிள் லாஸ்லெஸ் ஆடியோ கோட்ஸ், இட் அலோஸ் ஃபார் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரஸ் பண்ணது அதை லாஸ்லெஸ்னால் டேட்டா லாஸ் ஆகாமல் கம்ப்ரஸ் பண்ணதை இது வந்து குவாலிட்டியாக கேட்கறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இது வந்து ஆப்பிள் டிவைஸஸ்க்கு தான் சப்போர்ட் ஆகும் இந்த ஃபார்மெட்டு. ஸோ தேர்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது, அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மெட். இது வந்து கம்ப்ரஸ் பண்ணாமல் அப்படியே குவாலிட்டியாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைலை தான் நம்ம வந்து வீடியோவில் எடிட்டிங்கில் அட்டாச் பண்ணி அதை வந்து நம்ம மிக்சிங்கில் போட்டு கடைசியாக நம்ம வந்து ஒரு மூவியாக ஒரு அவுட்புட்டாக எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஃபேமஸானது வேவ். ஸோ வேவ் ஃபார்மெட்டுன்றது கம்ப்ரஸ் பண்ணாத ஒரு ஹை குவாலிட்டி ஃபைலாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ MP3 5 MB இருக்குது அப்படின்னா வேவ் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா 50 MB இருக்கும், ஒரு 10 மடங்கு அதோட சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வேவ்ன்றது வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபார்மெட். ஸோ அதுதான் ஷார்ட்டாக வேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டைன் ஆல் ஒரிஜினல் டேட்டாஸ். ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும், விச் மேக் இட் த ஐடியா ஃபார்மெட் ஃபார் சவுண்ட் என்ஜினியர்ஸ். ஸோ முக்கியமாக சவுண்ட் என்ஜினியர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற ஃபைலு இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து அடுத்தது கன்வெர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு AIFF அப்படின்றது ஒரு ஃபார்மெட்டு. ஸோ இது வே ஃபார்மெட் தான், பட் இது வந்து ஆப்பிள் ஃபார்மெட் AIFF-ன்றது. ஸோ வேவ்ன்றது காமன், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பிள் ஃபார்மெட்டு பார்த்திங்கன்னா ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வேவ், வேவ் ஃபார்மெட்டோட ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதோட ஒரிஜினல் சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா MP3-ஐ விட ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், அதே மாதிரி சைஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து DSD, அதாவது டைரக்ட் ஸ்ட்ரீம் டிஜிட்டல். இது வந்து அன்கம்ப்ரஸ்டு ஹை ரெசொல்யூஷன் ஆடியோ ஃபார்மெட்டு.
ஸோ ரீ ரெக்கார்டிங்கு ப்ரோ டூல்ஸு ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்க்கெலாம் இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சேம் இதோட சைஸும் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பிசிஎம் பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஸோ இது வந்து சிடி டிவிடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஒரு மூவி ஸோ அந்த அனலாகு கம்ப்ரெஷன்ஸ் அதுக்கு எல்லாமே இந்த பிசிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து டிவிடியில் ஒரு ப்ரொஃபஷ்னல் அவுட்புட்டை கொடுக்கும் நம்ம ஏதாவது வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா. ஸோ இந்த நாலு தான் முக்கியமான அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மெட்டு. அதிகமாக யூஸ் பண்ணுறது வேவு AIFF இந்த ரெண்டு தான். ஸோ இதில் வந்து ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டு குவாலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி அப்புறம் ப்ளே எபிலிட்டி ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆப்பிள் லாஸ்லெஸ் எப்படி இருக்குது FLAC MP3 MP4 ஒர்க்ஸு வேவு. ஸோ இதில் வந்து ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டில் இருக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் லாஸ்லெஸ். ஸோ இந்த குவாலிட்டி தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஸோ குவாலிட்டியாக இருக்கட்டும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கட்டும் ப்ளேபிலிட்டியாக இருக்கட்டும் ஸ்டோரேஜ் இருக்கட்டும் ஸ்டோரேஜ் இது வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட்டால் செகண்டில் இருக்கிறது FLAC. ஸோ இது வந்து ஆப்பிள் லாஸ்லெஸ் ஃபார்மெட்டுக்கு ஈக்குவலான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு MP3. MP3 வந்து நார்மலாக ஸ்டோரேஜு கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி வேவ் பார்த்தோம்னா குவாலிட்டி 3 ஸ்டாரு ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளேபேக் காஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி சைஸ். ஸோ இதுதான் முக்கியமான ஆடியோ ஃபார்மெட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு மியூசிக் கம்போசர்ஸுமே இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ ஃபைனல் அவுட் புட்டு வேவ் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம வந்து எடிட்டிங்க்கெலாம் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஏதாவது சாம்பிள் ஃபார்மெட் கொடுக்குறோம் அப்படின்னா மட்டும் MP3 ஸோ அந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.